அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷெரீன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம குயிக்காக கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் பண்ண போகிறேன், எக்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச பிறகு அதில் வந்து 3 பல் பூண்டை வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1 1/2 இன்ச் வந்து இஞ்சி வந்து நான் வந்து அதுவும் வந்து பொடிசாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேணா, அது முறுகிற வரையும் சாட்டே பண்ணால் போதும். 1-2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து இப்போ வந்து இதில் நான் 1 ஆனியனை வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸில் போட மாட்டாங்க, அப்படி போட்டாலுமே வந்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கினா போதும். ஆனால் வந்து நான் வந்து இது நல்லா ஃப்ரைட் ஆனியன் அளவுக்கு ஆகிற மாதிரி தான் வந்து நல்லா வதக்குவேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதனால் வந்து நல்லா ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரியே அதில் வதக்கிக்கோங்க. 5-7 மினிட்ஸ் வந்து அதை வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், சின்ன பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் 2 பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது 1 ஆள் சாப்பிட்றதுக்குள்ள குவான்டிட்டி தான். அதுக்கப்புறமா 1/2 கேரட். இது எல்லாத்தையும் வந்து பொடிசாக அறுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி ஓரளவுக்கு 1/4 வாசி வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டு, ஒயிட் பெப்பர் வந்து நான் வந்து 1-2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பிளாக் பெப்பர் வந்து ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ என்னென்னா கெச்சப் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் ஹாட் சாஸ் வந்து அது 1 டீஸ்பூன். இதை போட்டுட்டு சோய் சாஸ் வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி வடித்து வச்சுருக்கேன். நம்ம வந்து பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரிசியை வந்து 100% வேகணும், வெந்ததுக்கப்புறமா தான் வடிக்கணும். ஃபுல்லாக ரைஸ் வந்து வெந்தத்தோடு வடித்து எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கோங்க, அப்புறம் நல்லா வந்து அதை வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து சுட சுட இருக்குது. இதில் நான் கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் வெறந்தாலும் நம்ம அது மேலே மிக்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி தான், 5 மினிட்ஸே அதிகம் தான். வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் மாடிஃபை பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் ஆல்சோ அஸ்ஸலாமு அலைக்கும்.